Dave's the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தியேட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. டிக்கெட் கட்டணத்தை அதிகரித்துக் கொள்ள அனுமதி கோருகிறது தியேட்டர் நிர்வாகம். இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடிய அந்த திரைப்படங்களுக்கு திரையரங்கங்கள் சார்பில் டிக்கெட் விலையை உயர்த்தி கொள்வதற்கான அனுமதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தற்போது தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தற்போது தியேட்டர் நிர்வாகங்களை பொறுத்த வரையிலும் அதில் அவர்கள் செலவு செய்து ஒரு திரைப்படத்தை திரையிடுவதற்கு ஆகக்கூடிய செலவு, அந்த டிக்கெட் விற்பனை மூலமாகவும் அதன் பிறகு பொருட்களை விற்பதன் மூலமாகவும் வரக்கூடிய பணம் ஆகியவற்றின் மூலமாக தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதன் காரணமாக தான் இந்த டிக்கெட் விலையை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பராமரிப்பு செலவு என்று ஒரு டிக்கெட்டில் அந்த ஒரு டிக்கெட்டின் விலையை பிரேக் டவுன் செய்தால் அதில் பராமரிப்புக்கான ஒரு தொகை என ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது மல்டிபிளெக்ஸுகளில் ஒரு டிக்கெட்டுக்கு 4 ரூபாயாகவும் சாதாரண தியேட்டர்களில் 2 ரூபாயாகவும் இருந்து வருகிறது. அதனால் இப்படி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 4 ரூபாய் ஒரு டிக்கெட்டுக்கு என்று இல்லாமல் 10% உயர்த்த வேண்டும். அதாவது தியேட்டர் டிக்கெட் விலைக்கு, அதாவது 190 ரூபாய் டிக்கெட் என்றால் அதில் 10% ஒரு 19 ரூபாய் உயர்த்தி கொள்வதற்கு அனுமதி கோரிதான் தற்போது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. திரைப்படங்களில் நல்ல திரைப்படங்கள் வராத பட்சத்திலும் கூட தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் காரணமாக, அதிலும் மிக முக்கியமாக ஓடிடி மூலமாக தியேட்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுவதால் தற்போது அந்த ஓடிடி குறித்தும் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தயாரிப்பாளர் சங்கத்துடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெரிய ஹீரோக்களின் படங்களை 8 வாரங்கள் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றும், சிறிய ஹீரோக்களின் படங்களை 6 வாரத்தில் ரிலீஸ் செய்து கொள்ளலாம் என்றும் அதில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்தான அறிவிப்பையும் தற்போது அவர்கள் வெளியிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். Taste the daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.